கடந்த 2004 ஜூலை 16 நாளில் 94 அப்பாவி பள்ளி குழந்தைகள் கும்பகோணம் ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளி தீ விபத்தில் சிக்கி தீக்கு இரையானதின் 19 ஆண்டு நினைவு நாளையொட்டி சம்பவம் நடந்த பள்ளி முன்பு குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர், அரசு தலைமை கொறடா, மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர், கும்பகோணம் எம்எல்ஏ, மாநகராட்சி துணை மேயர் உள்ளிட்ட பலர் மலர் வளையம் வைத்தும் மலர்கள் தூவியும் கண்ணீர் மல்க தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வந்தனர். பிறகு பாதிக்கப்பட்ட பெற்றோர் சம்பவம் நடந்த பள்ளியிலிருந்து மலர் வளையமுடன் ஊர்வலமாக புறப்பட்டு பாலக்கரை பகுதியில் உள்ள குழந்தைகள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மலர்கள் தூவியும் கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினர். பேக்ல வாங்க ஜூலை 16, 2004 கும்பகோணம் பள்ளி தீபத்து நடந்து இன்றோடு 19 ஆண்டுகள் ஆகிறது. இதில் வந்து என்னுடைய குழந்தைகள் 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. அதில் வந்து எனக்கு பெரிய ஒரு பாதிப்பு. இன்னைக்கு அவங்களா இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஒரு பையனுக்கு இன்னைக்கு 27 வயசு, என்னோட ஒரு பையனுக்கு 29 வயசாகுது. இந்த சம்பவம் இதுபோல் நடக்கக்கூடாது, நடக்காமல் இருக்கு. அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஜூலை 16 குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கணும்னு வலியுறுத்துறோம்.